ஹாய் 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 மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னென்னது ஒரு முயல்குட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி சண்டேங்கனால் இது எங்கள் வீட்டு பின்னாடி யார்டில் எடுத்தது இன்றைக்கி சண்டேங்கனால நாங்கள் எங்கேயும் வெளியெல்லாம் போகல ஸோ வந்து அவுட்டோர் என்டர்டைன்மெண்ட்டு இல்லை ஷாப்பிங் விலாக் எதுவும் கிடையாது இன்றைக்கி என்ன வளாக் பண்ண போகிறேன்னா சண்டே சமையல் அதாங்க விலாகு கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்களும் திருப்திப்படுத்தலாங்க சமையல்லாம் செஞ்சு கொஞ்சம் தடப்படலாம் இது வந்து மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து இந்த முயல் வந்து இந்த மாதிரி பின்னாடி யார்டில் இருந்தது ஸோ அதை உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான் அந்த ஷார்ட் நான் எடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டேக்கே நான் ரெடி ஆகிட்டேங்க சமையலுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறத இன்னைக்கு தந்தூரி வந்து கம்ப்ளீட்டாக செய்ய போகிறேன் ரெண்டு வெரைட்டி த தந்தூரியில் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக சமையல்லாம் சொல்ல மாட்டேன் ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது நான் வந்து சும்மா அப்படியே லைட்டாக ஒரு கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு நான் வந்து பொதுவாக சமைக்கும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன் அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சமையல் பற்றியும் அப்பப்போ சொல்கிறேன் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா தந்தூரில் ரெண்டு செய்ய போகிறேன்னு சொன்னலைங்க அதில் ஒன்று வந்து சிக்கன் கபாப் அது செய்யறதுக்கான ஐட்டம் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ வந்து சிக்கன் வந்து நல்லா எலும்பு இல்லாத சிக்கனாக வந்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிரெஸ்ட் பீஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை டைஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் எலும்பு இருக்கக்கூடாது எலும்பு இல்லாத பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா வந்து தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒத்தி தண்ணியே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது அப்படியே போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோங்க மிக்ஸியில் அரைச்சா நல்லா இருக்குமா கவிச்சி நாத்தா அடிக்குமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் நல்லா கழுவிடணும் நீங்கள் நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிங்கி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் எந்த ஸ்மெல்லும் வராது அதோடு சேர்த்து இந்த மஞ்சள் இந்த இதெல்லாம் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே அந்த வெஜிடபிள்லாம் நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்க அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இது வந்து வெங்காயம் வந்து இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணலாம் பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லைங்க இன்றைக்கி அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து வேக வேகமாக சமைச்சிட்ருக்கேன் சண்டே இல்லைங்க அதனால் வேக வேகமாக முடிக்கணும்ல அதனால் வந்து அதனால் எனக்கு வந்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணலை மீடியம் சைஸாக தான் கட் பண்ணேன் ஸோ நீங்கள் செய்யும் போது கபாப் செய்யும் போது நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் செய்ங்க நான் எந்த ஒரு சும்மா ஒரு தடபடலாக ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு சமையல் செஞ்சிட்ருக்கேன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த வுட்டு அந்த கபாப் செய்கிறதுக்கு இது மாதிரிலாம் விற்கிறாங்க இது வந்து நான் வந்து அந்த வுட்டில் வந்து ஸ்டிக் வாங்கி வச்சுருக்கிறேன் அதில் வந்து நான் அந்த குச்சியில் வந்து சொருவி இந்த மாதிரி நான் வந்து இதில் அவனில் போட்டு எடுப்பேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுவே வந்து விற்கிறாங்க ஸ்டீலில் விற்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கபாப் வந்து நம்ம வந்து அவனில் தான் செய்யணும் கிடையாது நீங்கள் வந்து உருண்டை கூட நீங்கள் வந்து இட்லி குண்டால வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாலை வந்து முன்னக்க பின்னக்கம் நீங்கள் திருப்பி கொடுத்து கூட எடுக்கலாம் அதோடு இந்த கறி விற்கிறாங்களேங்க அந்த கறியை நீங்கள் வந்து அந்த தவாலை வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சு எடுக்கும் போது நல்ல ஒரு தந்தூரி அந்த ஸ்மெல் நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை இருக்கிறதுனால நான் அந்த பிக் சைஸ் இதில் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ வந்து சூப்பராக வந்து என்னுடைய கபாப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ வந்து முன்னே பின்ன இந்த மாதிரி திருப்பி கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேக வச்சுருங்க இங்கே பாருங்கள் சிக்கன் கபா சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கோடையே சர்வ் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறது அந்த ஸ்டிக்லேருந்து உருவி எடுத்து நம்ம சாப்பிடும் போது என்னவோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து இந்த மாதிரி நீட்டாக நான் அந்த ஸ்டிக்கில் பண்ணலாங்க அதே மாதிரி நான் கொஞ்சம் தட்டையாக வந்து இந்த கட்லெட் மாதிரி வந்து அதே சிக்கன் இதை வந்து அந்த அரைச்சி வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இங்கே என்ன இருக்குன்னா அது வேகிறதுக்குள்ள நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஓவியர் வந்து பயங்கரமாக வரைஞ்சிருக்காரு ஸோ வந்து அவர் வந்து இதை நேற்று வரைஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ வந்து இன்றைக்கி என்ன அப்படி நான் வந்து வரையும் போது நம்ம கிட்டே போய் பசங்க வரையும் போது பார்த்தோன்னா பசங்க வந்து வரையறதை நிறுத்திடுவாங்க பிள்ளைங்க நிறுத்திடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் வரையும் போது எதனா பண்ணும் போது ஆக்டிவிட்டி பண்ணும்போது நான் கிட்டே போக மாட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இல்லாத போது இந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன வரைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு ரசிப்பேன் ஸோ வந்து எங்கள் வீட்டு ஓவியரை ரொம்ப அழகழகாக என்னவோ தீட்டி வச்சுருக்காரு பென்சிலில் இதுக்கப்புறம் தான் வந்து கலரிங்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க அடுத்ததாக நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா சிக்கன் லெக் பீஸ் வச்சு தந்தூரி செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கனை நல்லா கழுவி அது இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் இதோடு சேர்த்து தயிர் லெமன் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இதோடு சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்குறதுக்கு மறந்துட்டேங்க அதனால் வந்து நீங்கள் வந்து செய்யும் போது சேர்த்துக்கோங்க சூப்பராக வரும் ஆனால் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறணும் ஊறினதுக்கு அப்புறமா நான் வந்து அவனில் போட்டு அதே மாதிரி எடுக்க போகிறேன் அதாவது எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டேனால வந்து நாங்கள் வந்து குழம்பு வந்து செய்யலை ஏன்னா தந்தூரி ஐட்டமே ஸ்டார்ட்டரே நிறையா இருக்கிறத நான் செஞ்சேன் ரெண்டு ஐட்டம் செஞ்சனால நான் வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் வெடிச்சிக்கிறேன் அதனால் வந்து ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நான் வந்து கடையில் வந்து ரெடி டு ஹீட் மாதிரி வாங்கி வச்சிருக்கிறேன் அதை வந்து நான் ஹீ ஆவனில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஹீட் பண்ணி நான் அதையும் வந்து சர்வ் பண்ணிவிடுவேன் லஞ்சுக்கு ஸோ வந்து ரைஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருக்குறேன் ரசம் இருக்குது அதனால் ரசம் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன் அதனால் அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இருக்கேன்னா அந்த அரிசி கவன தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டுருக்கேன் எதுங்க எதுக்காகனா செடிங்களுக்கு ஊற்றுறதுக்காக தான் ஊற்றிட்டுருக்கேன் அதனால் வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுங்க ப்ரெஷர் குக்கரில் சூப்பராக வந்து ரைஸ் நல்லா வரும் நிறைய பேர் வந்து ரைஸ் வந்து குக்கரில் சரியாக வே வரமாட்டேங்குது அவிஞ்சிடுது அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு கப் ரைஸுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் தண்ணி ஊறணுங்க ஊறுனிங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் நீங்கள் இந்த மாதிரி ரசம் தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நல்லா குழஞ்சி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா தாங்க தண்ணி ஊற்றினேன் ஸோ வந்து விசில்லாம் போட்டாச்சு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் விட்ட பிறகு நான் வந்து ரைஸ் வைப்பேன் இப்போ ரொம்ப இந்த தந்தூரெலாம் செஞ்சு ரொம்ப டாய்ட் ஆகிட்டலைங்க அதனால் வந்து லைட்டாக வந்து டீலாம் வந்து எனக்காக போட்டுட்ருக்கேன் ஸோ வந்து எனக்கு மட்டுந்தாங்க போடுறேன் யாருக்கும் போடலை ஏன்னா வந்து நான் தான் வந்து கிச்சனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்கேன் நின்றுட்டு அதனால் வந்து டீ டீ போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டீ வந்து நான் வேகமாக இந்த பரபரப்புலேயும் நான் வந்து குடிக்கிறதுக்காக டீ குடிக்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன் ரொம்ப சூடாக வந்து டீ ரெடி ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட் நான் குடிக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் இதோட சேர்ந்து இந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து திருப்பியும் அவனில் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து அந்த இது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலங்க அதில் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து நான் வந்து இந்த வீடியோவோட எண்ட்லேயே வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி தந்தூரி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அவனில் போடணும் எப்படி பண்ணணும் டீட்டெயில் கம்ப்ளீட் ஃபுல் வீடியோ வந்து அதில் இருக்கும் இந்த வீடியோவோட எண்டில் எண்டு ஸ்க்ரீனில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி தந்தூரி ஐட்டம் நான் பண்ண தனி ரெசிப்பியே நான் அந்த ஃபுல் வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்து இன்றைக்கி சண்டே இது நாள் சமையல்னால நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு என்னால் சொல்ல முடியல அதை மிஸ் பண்ணிட்டு இருந்தால் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக ரெண்டு சிக்கன் தந்தூரி ஐட்டம்ஸ் இன்றைக்கி செஞ்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சண்டேவே ரொம்ப ஸ்பெஷலாக தந்திரியோடு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சண்டேயை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பொதுவாக நான் சமைக்கும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன் சமைக்கும் போது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சண்டே சமையல் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்டோர் என்ஜாய்மெண்ட் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையலை சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க